HDFC வங்கி வளர்ந்த கதையை தெரிந்து கொள்வோமா HDFC வங்கியின் நிறுவனர் குஜராத்தை சேர்ந்த HD பரேக் HDFC வங்கி துவங்கப்பட்ட போது அது ஒரு வங்கியாக தொடங்கப்படவில்லை வீட்டுக்கடன் வழங்கும் நிறுவனமாக தொடங்கப்பட்டது Housing Development Finance Corporation என்பதன் சுருக்கமே HDFC ஆகும் பெரிய நிறுவனங்களிடமிருந்து கடன் பெற்று சிறு நிறுவனங்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு கடன் கொடுப்பதுதான் ஹெச்டி எஃப்சி நிறுவனத்தின் பிசினஸ் மாடல் அரசாங்க விதிகளுக்கு ஏற்பவும் பொதுமக்களின் நன்மதிப்பு மற்றும் நம்பிக்கை கேட்பவும் ஹெச்டி சி நிறுவனம் செயல்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றில் தனியார் வங்கிகளுக்கு அனுமதி கொடுப்பது என்று முடிவெடுத்தது ரிசர்வ் வங்கி அந்த வாய்ப்பை ஹெச்டி நிறுவனம் பயன்படுத்த நினைத்தது அப்போது ஹெச்டி நிறுவனத்தின் தலைவராக இருந்த தீபக் பரேக் ரிசர்வ் வங்கியிடம் வங்கி தொடங்க விண்ணப்பித்தார் மொத்தம் அப்போது நூற்று பதிமூன்று நிறுவனங்கள் வங்கி தொடங்க விண்ணப்பித்தன பத்து நிறுவனங்களுக்கே ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்தது அந்த பத்து நிறுவனங்களில் ஹெச்டிஎஃப்சியும் ஒன்று ஹெச்டிஎஃப் வங்கியின் தலைமைச் செயல் அதிகாரியாக சிட்டி வங்கியின் மலேசியா பிரிவின் தலைவராக இருந்த ஆதித்யா பூரியை நியமித்தார் தீபக் பரே ஆதித்யா பூரி ஹெச்டிஎப்சியின் அனைத்து வங்கி நடவடிக்கைகளையும் டிஜிட்டல் முறைக்கு மாற்றினார் அனைத்து வங்கி நடவடிக்கைகளையும் டிஜிட்டல் முறையில் மாற்றிய முதல் வங்கி ஹெச்டிஎப்சி வங்கிதான் என்பது குறிப்பிடத்தக்கது வங்கி பரிவர்த்தனைகளில் முதன்முறையாக ரியல் டைம் பரிவர்த்தனை முறையைக் கொண்டு வந்ததும் ஹெச் தான் அதற்கு முன்பு வரை பரிவர்த்தனை முறைதான் நடைமுறையில் இருந்தது பேட் முறை பரிவர்த்தனை என்றால் பரிவர்த்தனைகளை முடித்துவிட்டு மொத்தமாக சர்வரில் அப்டேட் செய்யும் முறையாகும் இதனால் சர்வரில் அப்டேட் முடிந்த பிறகுதான் பரிவர்த்தனை முடிந்ததாகும் ஆனால் ரியல் டைம் பரிவர்த்தனை முறையில் பரிவர்த்தனை நடக்கும் போதே உடனுக்குடன் பரிவர்த்தனை சர்வரில் அப்டேட் செய்யப்பட்டுவிடும் இதனால் நீங்கள் பணத்தைச் செலுத்தியவுடன் உங்கள் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டுவிடும் ஆனால் பரிவர்த்தனை முறையில் நீங்கள் பணத்தைச் செலுத்தியிருந்தாலும் வங்கியாளர்கள் சர்வரில் அப்டேட் செய்த பிறகுதான் நீங்கள் செலுத்திய பணம் வரவு வைக்கப்படும் இந்த பேச் பரிவர்த்தனை முறையை மாற்றியதுதான் தான் சி வங்கியின் மாபெரும் புரட்சி எனலாம் இதனால் நிர்வாக குளறுபடிகள் இல்லாத வங்கியாக இயங்க ஆரம்பித்தது ஹெச்டி வங்கி ஹெச்டி வங்கியின் வளர்ச்சிக்கு மற்றொரு காரணம் அவர்களின் கடன் கொடுக்கும் நிலைப்பாடுதான் ஹெச்டிஎஃப் சி வங்கியை பொறுத்த வரையில் கடன் எப்போதும் வரம்புக்கு உட்பட்டதாகவே இருக்கும் HDFC வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வரம்புக்கு மீறிய கடன் தொகையை எக்காரணம் கொண்டும் கொடுப்பதில்லை வாடிக்கையாளர்களின் நிலையை தெளிவாக ஆராய்ந்து நிதானமாகத்தான் கொடுக்கின்றன இதனால்தான் பல வங்கிகள் விஜய் மல்லையாவுக்கும் நீரவ் மோடிக்கும் கடன் கொடுத்து சிக்கிக் கொண்ட போதும் ஹெச்டி வங்கி சிக்கவில்லை ஹெச்டி சி வங்கியானது டைம்ஸ் வங்கி செஞ்சுரியன் வங்கி போன்ற வங்கிகளை கொண்டு இன்று இந்தியாவின் முதன்மையாக வங்கியாக உள்ளது ஒரு தொழிலில் வேகமாக வளர்வதை விட நிதானமாக வளர்வதையே ஹெச்பிஎஃப் சி வங்கி தன்னுடைய கொள்கையாக வைத்துள்ளது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி என்பதுதான் சி வங்கியின் கொள்கையாகும் அத்துடன் வளர்ந்து வரும் டெக்னாலஜிகளை பயன்படுத்துவது வாடிக்கையாளர்களுடன் நல்லுறவை பேணுவது புதிய பிராடக்டுகளை உடனுக்குடன் அறிமுகம் செய்வது ஆகியனவும் ஹெச்டிஎஃப்சி வங்கியின் முன்னணி நிலைக்கு காரணமாகும் இத்தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்